எந்த டாக்டர்ஸும் இத வந்து ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. ஃபார் எ சேஞ்ச் டீ காஃபியே சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் வந்து ஒரு பவுச் சின்னதா வாங்கிட்டு வந்துட்டு விளம்பரங்கள்ல காட்டுற மாதிரி இத குடிச்சா நான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லா எனர்ஜி கிடைச்சிரும், ஜஸ்ட் நான் வந்து இத வந்து டேஸ்ட்காக மட்டும் தான் சாப்பிட்டிருக்கேன் சாப்பிடுவேன், எந்த டாக்டர்ஸும் இத வந்து ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜபருல்லாக் சைட். சோ இன்னைக்கு வந்து நாம என்ன டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணிருந்தோம், டீ வித் வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து டேஸ்ட் பண்ணிருந்தோம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஃபி, ரெண்டு காஃபியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிருந்தோம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பக்கம் போயிட்டோம், செவன் அப் ஸ்லைஸ் மெரிண்டா இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிருந்தோம், இப்ப மறுபடியும் வந்து ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் பக்கம் வந்துட்டோம். சோ ஹாட் ட்ரிங்க்ஸ் என்ன அப்படின்றது வந்து தம்ப்நெயில் பாத்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ், ஸோ இந்த ரெண்டையுமே வந்து தனித்தனியா நாம வந்து ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிருப்போம், இப்போ இந்த ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி நாம வந்து டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்றதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பாத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு காஃபி மிக்ஸ் பண்ணி நாம சாப்பிடணும் இல்லையா, அதுல வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து சுகர் போடாம சாப்பிட்டதுனால கசப்பா இருக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நான் வந்து அந்த மில்க்லயே வந்து சுகர் மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி வந்து சுகர் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் வந்து நான் கையிலே கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மில்க், இது வந்து சுகர்லெஸ், அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்து பவுல் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஹார்லிக்ஸ்க்கு ஒன்னு பூஸ்ட்க்கு. சோ இப்போ நாம வந்து இது ரெண்டையும் கட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாம ஹார்லிக்ஸ் கட் பண்ணிடலாம். ஓகே, ஹார்லிக்ஸ் வந்து நாம தட்டியாச்சு. அடுத்ததா நாம வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் அண்ட் பூஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சுகர். சோ மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் தனித்தனியா ஸ்பூன் கொண்டு வந்துட்டேன், ஏன்னா ஒரே ஸ்பூனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஹார்லிக்ஸ்ல போட்டதை வந்து பூஸ்ட்ல போட்டோம் அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால இதுல போட்டோ இதுல மட்டும் தான் தனியா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஸ்பூனு, அப்புறம் இதுக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுகருக்கு ஒரு ஸ்பூன். ஓகேவா? சோ இப்போ நாம வந்து ஒரு கிளாஸ், ஓகேவா, பெரிய கிளாஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா நான் வந்து பெரிய கிளாஸ் தான் வந்து பால் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ரெண்டையும் சேர்த்து டபுள் டபுள் ஸ்பூன் வந்து போட போறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஹார்லிக்ஸ் அண்ட் செகண்ட் ஸ்பூன் இஸ் ஹார்லிக்ஸ். ஓகே, சோ இத வந்து நாம கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம். அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பூஸ்ட். ஓகே, பூஸ்ட் வந்து சேம் அதே அளவு தான் போடுறேன், ஒன்னு ரெண்டு. ஓகே, சோ இதை இந்த ஓரமா வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ் ரெண்டையுமே வந்து நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வச்சு இதுல வச்சிருக்கேன். ஓகே, இதுல வந்து சுகர், ஓகேவா, சுகர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டீ காஃபில வந்து சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னாதான் வந்து எனக்கு நல்லா இருக்கும். பட் நான் வந்து இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2+2 4 ஸ்பூன் வந்து அதை போட்டிருக்கோம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் ரெண்டு ஸ்பூனே போடக்கூடாது எனக்கு. ஓகேவா, உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பூனோ அது வந்து உங்களுடைய சாய்ஸ். ஓகேவா, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க, நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கிறேன். வேண்டாம், போட்டேன் அப்படின்னா கரெக்டான டேஸ்ட் சொல்ல முடியாது இல்ல, ஏன்னா சுகர் தான் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதனால என்னுடைய அந்த கொள்கையை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்ம சுகரை வந்து கொஞ்சம் கம்மியாவே இன்னைக்கு சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே, சோ இப்போ இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு அடிச்சிடலாமா பால்? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஹார்லிக்ஸ் அண்ட் ரெண்டு ஸ்பூன் பூஸ்ட் அண்ட் ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர். ஓகேவா, இப்போ நாம மிக்ஸ் பண்ணலாம். வாவ், சூப்பரான ஒரு மனம் அப்பா. ஆனா ஹார்லிக்ஸ் மனம் தான் கொஞ்சம் தூக்கலா தெரியுது, பூஸ்டோடைய மனம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, இப்ப வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு, பார்க்கலாம். பூஸ்ட்
பூஸ்டோட டேஸ்ட் வந்து டம்மியா தெரியுது. ஓகேவா, ஹார்லிக்ஸ் வித் பூஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து நாம சாப்பிடும் போது பூஸ்டோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியல, ஹார்லிக்ஸ் உடைய டேஸ்ட் தான் வந்து கொஞ்சம் அதிகமா தெரியுது. சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் வந்து எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சுகர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் அப்படின்னா இன்னும் நான் குடிப்பேன், இன்னும் அதிகமா நான் குடிச்சிட்டே இருப்பேன். சோ சுகர் வந்து லெவலா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி போட்டிருக்கேன். பட் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் உடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, பூஸ்டுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. எஸ் ஹார்லிக்ஸ் உடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஜஸ்ட் நான் வந்து இதை வந்து டேஸ்ட்காக மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கேன், சாப்பிடுவேன் என் பசங்களுக்கும் டேஸ்ட்காக மட்டும். ஃபார் எ சேஞ்ச் டீ காஃபியே சாப்பிடறதுக்கு பதிலாக இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்டை வந்து ஒரு பவுச் சின்னதா வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் பால்ல குடிச்சா போதும், அவ்வளவுதான். இதை வந்து நம்ம விளம்பரங்கள்ல காட்டுற மாதிரி இத குடிச்சா நான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லா எனர்ஜி கிடைச்சிரும், நான் வந்து ரொம்ப டாலரா வளர்ந்துருவேன், பெரிய ஹைட்டா வளர்ந்துருவேன், அப்புறம் என்ன சொல்றது எலும்புகளுக்குலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விளம்பரம் பண்றாங்க. பட் அதெல்லாம் வந்து கிடையாது, எந்த டாக்டர்ஸும் இத வந்து ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. ஓகே, சூப்பரா இருக்குங்க. ஃபைனலா வந்து நான் சொல்லிடுறேன், இது வந்து ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கு. நான் வந்து டேஸ்டை எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். ஹார்லிக்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கலா தெரியுது, ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் நம்ம வந்து ஈக்குவல் ரேஷியோல தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். ரெண்டு ஸ்பூன் ஹார்லிக்ஸ் அண்ட் ரெண்டு ஸ்பூன் பூஸ்ட், ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர். ஓகேவா, சுகர் வந்து எனக்கு கம்மியா தெரியுது, ஏன்னா நான் வந்து அதிகமா சுகர் போட்டு சாப்பிடக்கூடிய ஆளு, சோ அதனால வந்து எனக்கு சுகர் கம்மியா தெரியுது. மற்றபடி டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹார்லிக்ஸ் கொஞ்சம் தூக்கலா தெரியுது, அதனால வந்து மறக்காம சூப்பரான